finishes off in style. India lifts the World Cup after 28 years. So welcome viewers and welcome to the pre-match analysis of the fourth test match. Oval la nadakka podu and we have Ayyappan here and I am Sushit Vinayak from Breathe Cricket and we are going to run you through the whole pre-match. Ena moonu match mudinjiruchu, naalavathu match ku la porom. 1-1 la tie a irukku series, the series on the line. Adhala oru periya match idu, India ku seri England ku seri. Indha match la dynamics namba enna nu analyze pannalam. First of all, Ayyappan, last match oda result ku appuram indha match namba enna edhirpaakalam, indha playing 11 eppadi irukum? Beat England, beat India. So, vanakkam viewers. So, ippadan 2 days munadi paathom. So, again, I am back here. So, Sushit keta question ku vandu team combination la avlo tinker pannuvaanga nu solli enakku vandu personally or view illa. Ena Kohli sonna maari avanga 4+1 combination la po poraanga bowling la. So, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரே சேஞ்ச் வந்து அஸ்வின் வரலாம் ஜடேஜாக்கு பதில. இஃப் ஜடேஜா இஸ் நாட் ஃபிட் டு பிளே, ஏன்னா ஸ்டில் அன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணல அஸ்வின் கண்டிப்பா ஆடுவாங்களான்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம அது இன்னும் ஷூரா சொல்ல முடியாது. அண்ட் இஷாந்த் சர்மாக்கு பதில் ஷர்துல் தக்கூர் வரலாம். நான் அன்னைக்கே போஸ்ட் மேட்ச் நானும் சாய் சொன்ன மாதிரி தக்கூர் மே கம் இன் பிகாஸ் ஜடேஜா அப்படி மேட்ச் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா ஜடேஜாவோட பேட்டிங் வந்து தக்கூர் ஆடக்கூடிய எபிலிட்டி உண்டு. ஸோ இந்த ரெண்டு சேஞ்ச் தான் இந்தியா பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் சீரீஸோட இம்பாக்ட், ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து இந்தியா வின் பண்ணிருக்க வேண்டியது, மழை வந்து இங்கிலாந்து சேவ் பண்ணிருச்சு. அண்ட் செகண்ட் டெஸ்ட் இந்தியா 1 அட் லார்ஜ் அண்ட் ஃபாலோட் பை இங்கிலாந்து 1 அட் லீட்ஸ். ஸோ 1-1 செம்மையா பாய்ஸா இருக்கு. ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றது ஃபோர்த் டெஸ்ட் வந்து ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும், எக்ஸைட்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே தான் நானும் எதிர்பார்க்கறேன். ஸோ லெட் அஸ் ஹோப் ஃபார் அனதர் த்ரில்லர் அட் ஓவல். கண்டிப்பா ஐயப்பன், நம்ம ஓவல் பத்தி பேசும்போது ரெண்டு விஷயத்தை பத்தி நம்ம பேசியே ஆகணும். ஒன்னு வந்து வெதர், இன்னொன்னு வந்து பிச். ஸோ வந்து நல்லவேளை the rain gods have shown mercy. ஃபர்ஸ்ட் 3 நாளைக்கு ரெயின் ப்ரெடிக்ஷனே கிடையாது. ஈவன் வந்து நம்ம லார்ட்ஸ்ல ஆடும்போது கூட நம்ம ரெயின் கிடையாதுன்னு சொன்னாங்க. இல்ல கிரேட் நியூஸ், எக்ஸாக்ட்லி. லார்ட்ஸ்ல ஆடும்போது கிடையாதுன்னு சொன்னாங்க, அப்பப்போ கொஞ்சம் ஒரு பாசிங் ஷவர் வந்துட்டு போச்சு. நல்லவேளை நம்மளை ஹார்ம் பண்ணலாது எதுவுமே. ஸோ அதே மாதிரி சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து ஒரு பாசிங் ஷவர் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பட் அதை பத்தி ஓவலோட அந்த ப்ரெடிக்ஷன் ஆர்டிஸ்ட் ஆயிருக்கட்டும், எல்லாருமே சொல்லிட்டாங்க அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்கப்பா, மேட்ச் நின்று போகாது, அது பாட்டுக்கு வந்துட்டு சும்மா ஒரு தடவை பெஞ்சிட்டு கிளம்பிடும், அதனால ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மழையை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. பிச்சு நம்ம வந்து ஓவல் பத்தி பேசணும்னாலே ரன்ஸ் ரன்ஸ் அண்ட் ரன்ஸ் தான், அதுக்கு வேற வேர்ட்ஸே கிடையாது. எப்போ பாரு இட்ஸ் வெரி ஹை ஸ்கோரிங் கிரவுண்டு அண்ட் போத் டீம்ஸ் ஆர் யூனோ ஃபைட்டிங் ஃபார் ரன்ஸ், ஹங்க்ரி ஃபார் ரன்ஸ்னே சொல்லலாம். இந்தியா சைடு எடுத்தோம்னா நிறைய பேருக்கு வந்து தி நீட் டு சிமெண்ட் தேர் பிளேஸ் இந்த டீம், நிறைய பேர் ஐயோ இவன் இருக்கணுமா வேணாமா அப்படின்ற நிலைமையில இருக்கு. அதை பத்தி நம்ம பேசலாம் 1 மினிட்ல. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே ஹங்க்ரி ஃபார் ரன்ஸா இருக்காங்க. இந்த ஒரு பிச் வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும். அண்ட் ஃபைனலா வந்து நீங்க சொன்னீங்க சூப்பரான பாயிண்ட், அஸ்வின் உள்ள வர வாய்ப்பு இருக்குன்னு. இந்த டெஸ்ட்ல வந்து நான் வந்து உண்மையாவே பாசிட்டிவா சொல்றேன், அஸ்வின் வந்து ப்ராபப்ளி வில் பி அ பார்ட் ஆஃப் த ஸ்குவாட். ஏன்னா 4th and 5th day வந்து ஓவல் வந்து செம்ம ஸ்பின் ஃப்ரெண்ட்லியான சர்ஃபஸ், ஸோ அந்த டைம்ல வந்து அஸ்வினோட இம்பாக்ட் வந்து பயங்கரமா தெரியும் அப்படின்றத என்னோட ஒப்பீனியன். ஸோ ஐயப்பன், ஹவு இஸ் திஸ் கோன் அஃபெக்ட் த டைனமிக் ஆஃப் த கேம்? இப்போ வந்து பட்லர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இங்கிலாந்துக்கு வந்து. ஸோ மோயின் அலியா வந்து தே ஹவ் நேம்ட் ஹிம் அஸ் வைஸ் கேப்டன் அண்ட் ஃபியூ மோர் சேஞ்சஸ். ஸோ அப்படியே ரன் டவுன் பண்ணுங்களேன் இங்கிலாந்துக்கு வாட் டஸ் இட் மீன்? ஸோ இங்கிலாந்து பொறுத்த அளவுக்கு நான் சொல்லணும்னா ஆக்சுவலி தேர் கம்மிங் ஆஃப்டர் வின். ஸோ நம்மளை விட அவங்களும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. அண்ட் நம்ம போன மேட்ச் முன்னே பார்த்த மாதிரியே பட்லர் வந்து அவுட் ஆஃப் ஸ்குவாட் போயிருக்காரு பிகாஸ் ஹீஸ் எக்ஸ்பெக்டிங் அனதர் பேபி. ஸோ அதுக்கு போல சாம் வில்லிங்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் வில்லிங்ஸ் ஆடுறது வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். பிகாஸ் வாட் இங்கிலாந்து மே டூ இஸ் தே மே இன்க்ளூட் ஆலி போப் ஃபார் பட்லர் அண்ட் மேக் பேட்ஸ் டு அஸ் விக்கெட் கீப்பர். ஸோ அப்படி பண்ணா எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேன் ஆடுற மாதிரி அவங்களுக்கு ஒரு குஷன் கிடைக்கும். அண்ட் சாம் கரன் இஸ் அவுட் ஆஃப் கலர்ஸ், ஸோ வி மே எக்ஸ்பெக்ட் கிறிஸ் வோக்ஸ் பிகாஸ் கிறிஸ் வோக்ஸ் வந்து ஹீஸ் ஆடட் டு த ஸ்குவாட் அண்ட் இஸ் அவைலபிள் ஆல்சோ. ஸோ கிறிஸ் வோக்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் பிகாஸ் கிறிஸ் வோக்ஸ் வந்து பேட்டிங் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் அண்ட் இஸ் ஆல்சோ வெரி குட் அட் பவுலிங். ஸோ ஈ கேன் ஆல்சோ போல் வித் ஓல்டு பால் அண்ட் மேக் சம் க்ரூஷியல் இம்பாக்ட் இன் த கேம்.
சோ அது எதிர்பார்க்கலாம் அண்ட் சொன்ன மாதிரி ஜாஸ் பட்லர் ஆட மாட்டாரு சோ வி மே எக்ஸ்பெக்ட் ஆலிபோ சோ இதெல்லாம் தான் இங்கிலாந்து பண்ணபடி சேஞ்சா இருக்கும் அண்ட் மோயின் அலி சோ மோயின் அலி வந்து இந்த மேட்ச் வந்து வைஸ் கேப்டன் ஆட போறாரு சோ கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் பிகாஸ் நிறைய ஒரு பிக் ரோல்ஸ் கிடைக்கும் போது தான் பிளேயர்ஸ் கம் அவுட் கேஷிங் சோ கண்டிப்பா மோயின் அலி எதிர்பார்க்கலாம் அண்ட் ராரி பர்ன்ஸ் இஸ் குட் ஃபார்ம் ஹசீம் ஹமீத் இஸ் குட் ஃபார்ம் சோ இங்கிலாந்துக்கு செட்டப் ஆயிடுச்சுங்க பிகாஸ் வாட் ஐ வுட் திங்க் இஸ் இனிஷியலா சீரீஸ் ஸ்டார்ட் பண்றப்போ இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் பென் ஸ்டோக்ஸ் இங்கிலாந்து லுக்ட் அ பிட் ஃபம்பி அப்படின்னு நான் யோசிச்சேன் பட் ஆலி ராபின்சன் வந்து ஆர்ச்சரோட வார்ட ஃபில் பண்ணிட்டாரு அண்ட் ஸ்டோக்ஸ் அடிக்கக்கூடிய ரன்ஸ் எல்லாம் ரூட்டே அடிச்சிட்டாரு சோ அப்படி ஒரு கிளிப் ஆயிடுச்சு அவங்க டீம் சோ இங்கிலாந்து ஆர் ஃபேவரட்ஸ் அக்கார்டிங் டு மீ பட் லைக் மென்ஷன் பண்ண விட முடியாது கண்டிப்பா அண்ட் இந்தியா ஷுர் டு கிவ் அ கம்பேக் பிகாஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க சோ நம்மளும் கண்டிப்பா ஒரு கம்பேக் எதிர்பார்க்கலாம் சோ ஃபோர்த் டெஸ்ட் வந்து ஒரு செம்மையா இருக்க போகுது அப்படின்னு சொல்ல நான் திங்க் பண்றேன் சூப்பர் சூப்பர் தேங்க்யூ ஐயப்பன் அண்ட் ஒன் மோர் க்வெஸ்சன் எல்லா கிரிக்கெட் பண்டிச்சும் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க ஆகாஷ் சோப்ரா இருக்கட்டும் தீப் தாஸ் குப்தா இருக்கட்டும் எல்லாரோட யாரோட இன்ஸ்டா யூடியூப் போனாலும் இந்த ஒரு க்வெஸ்சன் தான் 3+2 ஆர் எப்படி காம்பினேஷன் மாத்தலாமா 4+1 எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் வேணுமா பேட்டிங் டெப்த் ஏத்தணுமா என்ன என்ன காம்பினேஷன் நமக்கு இந்தியாவுக்கு கரெக்டா இருக்கும் நீங்க சொல்லுங்க சோ விராட் கோலி சொன்னது என்ன அப்படின்னா நாங்க மோஸ்டா 4+1 காம்பினேஷன் தான் போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பட் இட் இஸ் நாட் அ பேட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா அந்த ஃபோர்த் சீமர் இருந்தா எப்பவுமே ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் பேட்ஸ்மேன் மேல ஆப்போசிஷன் பேட்ஸ்மேன் மேல பட் சேம் டைம் யூ கேன் நாட் ரூல் அவுட் த 3+2 பிகாஸ் அஸ்வின் அண்ட் ஜடேஜா ரெண்டு பேரும் பேட்டிங் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான் அண்ட் தே கேன் ஆல்சோ போல் வெல் சோ நீங்க சொன்ன மாதிரி ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் டேல வந்து பிச் வந்து ஸ்பின்னுக்கு நல்லா அசிஸ்ட் ஆச்சு அப்படின்னா ஷுவரா சொல்றேன் இந்தியா இந்த கேம் பிகாஸ் இங்கிலாந்து வந்து தே டோன்ட் ஹேவ் ப்ராப்பர் ஸ்பின்னர்ஸ் பிகாஸ் மோயின் அலி இஸ் நாட் அ ப்ராப்பர் ஸ்பின்னர் பிகாஸ் இஸ் ஆல்ரவுண்டர் அண்ட் ஜோ ரூட்டோ ஒரு பார்ட் டைம் போலர் தான் சோ கண்டிப்பா நீங்க சொன்ன அந்த எட்ஜ் வந்து இந்தியா நிஜமாலே உண்டு இஃப் ஃபோர்த் டே அண்ட் ஃபிஃப்த் டே ஆர் கோயிங் டு பீ ஸ்பின் ஃப்ரெண்ட்லி சோ அந்த மாதிரி கண்டிஷன்ல 3+2 இஸ் கோயிங் டு ஹெல்ப் எப்போ அப்படின்னா இஃப் இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் அதாவது இங்கிலாந்து வந்து ஃபோர்த் இன்னிங்ஸ் ஆடுற மாதிரி இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஷுவரா தே கேன் கோ வித் போத் ஆஷ் அண்ட் ஜடு அப்படி இல்ல அப்படின்னா தே கேன் கோ வித் தக்கூர் இன் பிளேஸ் ஆஃப் இஷாந்த் ஆஸ் இஸ் இட் ஆல்ரெடி அண்ட் தே கேன் பிரிங் இன் அஸ்வின் சோ இதுதான் என்னோட ஆப்ஷன்ஸா இருக்கும் ரைட் ரைட் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ஐயப்பன் சோ With that, I think we come to the end of the pre-match analysis. We have covered the changes, அப்புறம் எப்படி இருக்கணும் ஸ்ட்ரக்சர் அப்புறம் ஃபேவரபிளி நம்ம எப்படி வெதர் எப்படி இருக்க போகுதுன்னு பேசிட்டோம் அண்ட் பிச் எப்படி இருக்கு நம்ம பேசிட்டோம் ஸோ வி வில் கம் பேக் டு யூ ஆஃப்டர் த ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச் ஹோப்ஃபுல்லி வித் அ பாசிட்டிவ் ரிசல்ட் ஏன்னா வந்து அஸ் கிரிக்கெட் பண்டிட்ஸ் அவர் ஹார்ட் சே ப்ராபப்ளி இந்தியா ஸ்டில் ஹேஸ் அ சான்ஸ் இந்தியா கேன் கிவ் யூனோ give a great comeback அப்படின்ட்டு இந்தியா ஹேஸ் ஆல்வேஸ் பீன் அ டீம் ஆஃப் கம்பேக்ஸ் நம்ம இதுலயே பார்த்தோம்னா ஆடிலேட்லயே பார்த்தோம்னா அப்புறம் ஒரு கம்பேக் கொடுத்தோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஸோ ஐயப்பன் எப்பவுமே நம்ம வந்து ஒரு டிஃபீட் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா ஒரு வின் எதிர்பார்க்கலாம் இந்தியன் பிகாஸ் நம்ம இப்ப யூஸ் டு ஆயிட்டோம் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு பிகாஸ் ஒரு மேட்ச் வந்து வேர்ஸ்ட் டிஃபீட் வந்துச்சுன்னா அதுக்கப்புறமே ஒரு நல்ல வின் வரும் ஒரு மாரலைசிங்கா இருக்கும் டீமுக்கு ஸோ கண்டிப்பா ஐ கோ வித் இந்தியா பட் வாட் ஐ வுட் சே இஸ் இங்கிலாந்து ஆர் ஃபேவரட்ஸ் பட் இந்தியா ஆர் நாட் ரூல்ட் அவுட் Exactly. So, in the match, Kandipa thriller tha. So, Sushanna Mari, rain gods vandhu, they are going to pay way for the match. So, end of disturbance irukkadhu. And crowds oda booing nadulla, India may come up good. Because Indian team is a team always, like, eppadina, they always enjoy these conditions. Fans and other opposite la kuda, avanga munadi perform pannanum, English fans munadi nalla aadanum. They want to steal a win from the English crowd. And exactly. also the players. So, this is going to thrill up the contest. Appadina naan solluven. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி விராட் கோலியும் ஒரு அக்ரெசிவான கேப்டன் ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான கேம் நம்ம எதிர்பார்க்கலாம் அண்ட் வி வில் கம் பேக் டு யூ ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் வித் ஃபோர்த் மேட்ச் போஸ்ட் பிரசன்டேஷன் அண்ட் தேங்க்யூ வெரி மச் தட் இஸ் ஐயப்பன் அண்ட் சுஷ்ருத் ஃப்ரம் பிரீத் கிரிக்கெட் சைனிங் ஆஃப் பை பை சியர்ஸ்